புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே உள்ள ராப்பூசல் கிராமத்தில் பிறந்தவர் விஜயபாஸ்கர். தந்தை சின்னத்தம்பி அதிமுகவின் தீவிர விசுவாசி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படித்தபோது ஜெயலலிதாவை வரவேற்று வைத்த பலூன் பேனர் மற்றும் உருவச்சிலை வைத்து அவரின் கவனத்தை பெற்றார். அன்று முதல் விஜயபாஸ்கருக்கு ஏறுமுகம்தான். அதிமுக மாணவர் அணி நிர்வாகியாக இணைந்த அவர் குறுகிய காலத்தில் அதன் மாநில செயலாளரானார். எம்எல்ஏ, அமைச்சர் என அடுத்தடுத்து பதவிகளை பிடித்த விஜயபாஸ்கர் தொடர்ந்து சர்ச்சையிலும் சிக்கியவர். கடந்த 2016 சென்னை செங்குன்றம் அருகே உள்ள குட்கா குடோனில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனைதான் விஜயபாஸ்கருக்கு முதன் முதலில் சிக்கலை உருவாக்கியது. சோதனையில் குட்கா குடோன் உரிமையாளர் மாதவராவ் டைரியில் அப்போதைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், டிஜிபி டி கே ராஜேந்திரன், முன்னாள் சென்னை காவல் ஆணையர் ஜார்ஜ் மற்றும் ஏராளமான அதிகாரிகளுக்கு 40 கோடி ரூபாய்க்கு மேல் லஞ்சம் கொடுத்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுபடி சிபிஐக்கு மாற்றப்பட்டது. 2018 செப்டம்பர் 5 குட்கா ஊழலில் குற்றம் சாட்டப்பட்ட அப்போதைய அமைச்சர் விஜயபாஸ்கர், டிஜிபி டி கே ராஜேந்திரன், முன்னாள் போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ், புழல் உதவி கமிஷனர் மன்னர் மன்னன் வீடு உட்பட 35 இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது. இதை அடுத்து ஜெயலலிதா மறைவுக்கு பின் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக அம்மா அணி சார்பில் போட்டியிட்ட டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் வீடு உள்ளிட்ட 35 இடங்களில் சோதனை நடந்தது. தமிழ்நாடு வரலாற்றிலேயே பதவியில் இருக்கும் போதே அமைச்சர் ஒருவரின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியது அதுவே முதல் முறை. அந்த சோதனையில் கணக்கில் வராத 4.5 கோடி ரூபாய் ரொக்கம், 86 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதற்கான டைரி குறிப்புகள் கைப்பற்றப்பட்டன. சோதனை நடந்து கொண்டிருந்த போதே சில ஆவணங்களை மறைக்க முயன்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சோதனையைத் தொடர்ந்து விஜயபாஸ்கர் மற்றும் அவரது தந்தை சின்னத்தம்பி ஆகியோரை நேரில் அழைத்து வருமான வரித்துறை விசாரணை நடத்தியது. பணமதிப்பு இழப்பு நடவடிக்கையை தொடர்ந்து மணல் குவாரி அதிபர் சேகர் ரெட்டிக்கு சொந்தமான வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையிலும் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பெயர் அடங்கிய ரகசிய டைரி சிக்கியதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 12 முன்னாள் அமைச்சர்களுக்கு வருமான வரித்துறை சம்மனும் அனுப்பியது. இந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் முன்பே விஜயபாஸ்கர் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.